தத்தத்தன தத்தத்தத்தன தன தத்தத்தத்தன தத்தத்தத்தன தன தத்தத்தத்தன தத்தத்தத்தத்தத்தத்தத்தத்தத்தத்தத்தத்தன தன தன தான முத்தை தரு பத்தி திருநகையத்திக்கிற சத்திச்சரவண முத்திக் குருவித்து குருவரையன போதும் முக்க்ப்பரமற்குச் சொருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க தமரருமடி பேன பத்து தலை தத்த கனை தொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக தத்தை கடவிய பச்சை புயல் மச்சத்தகு பொருள் பற்ற தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நெர்த்த பதம் வைத்து பை ரவி திக்கொட்க நடிக்க கழு கொடு கழுதாடு திக்கு பறி அட்ட தொக்கு தொகு 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 சித்ரப்பொறி குத்து கடகையன போத குத்துப்பறை கொட்ட களமசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புக்கு பிடி என முது கூகை கொட்புற்ற வெட்டி பழியிட்டு குளகிரி குத்து பட ஒத்து பெருமாளே என்று ஆரம்பிக்கக்கூடிய திருப்புகழ் பாடல் அதன் பொருளை பார்ப்போம் இந்த பாடலை அருணகிரிநாதருக்கு முருகனே முதல் வார்த்தை எடுத்து கொடுத்து முத்து அதை பற்றி பாடன்னு எடுத்து கொடுத்து பாடின பாடல் இந்த பாடலில் அருணகிரிநாதர் வந்து சிவனை பற்றி சொல்லியிருக்கார் பெருமாளை பற்றியே சொல்லியிருக்கார் அஷ்ட பைரவர்களை பற்றி சொல்லியிருக்கார் தேவயானையை பற்றி சொல்லியிருக்கார் என்னென்ன ஒன்று ஒன்றா பார்ப்போம் முத்தை தரு பத்தி திருநகை அழகிய வெண்மையான முத்து எப்படி வரிசையாக அடுக்கி வச்சா இருக்குமோ அது மாதிரி இருக்கக்கூடிய பல்வரிசையை கொண்ட திருநகை நகை என்றால் தெரியும் நமக்கே புன்னகை இல்லையா அழகிய சிரிப்பை உடையா அத்திக்கு இறை அத்தி அப்படின்னாக்க யானை என்று பொருள் அத்திக்கு இறை தேவ யானை வந்து ஏன் அந்த பேர் வந்ததுனாக்க யானை வளர்த்த பெண் அப்படிங்கிறதுனால தேவானை அப்படின்னு காலவாக்கில் வந்தது தேவயானை அத்திக்கு அந்த தேவயானைக்கு இறை நாதனே தலைவனே தேவயானை என்ற தேவியின் தலைவனே சக்தி சரவண இதுக்கு ரெண்டு பொருள் இருக்குது சக்தி ஆயுதத்தை ஏந்தும் சரவணபவ கடவுளே அப்படின்னும் சொல்லலாம் அத்திக்கு இறை சக்தி சரவண அந்த அத்தி தேவையானையே வந்து சக்தி கொடுக்கறது வந்து முருகனுக்கு அதை மாதிரி கொடுக்குற அந்த சக்தியுடைய சரவணபவ மூர்த்தியே அப்படின்னு சொல்லலாம் முத்தி குரு வித்து குருபர முத்திக்கு முக்தினாக மோக்ஷ வீட்டுக்கு வித்து யாருனாக்க முருகப்பெருமான் மோக்ஷ வீட்டிற்கு ஒரு விதையாக விளங்கும் குருபர அதாவது குருவே ஞான குருவே எனபோதும் முக்கட்பரமர்க்கு என்று துதிக்கும் முக்கட் முக்கண்களை உடைய பரமர்க்கு முக்கண் வந்து சிவபெருமான வந்து சோதரர் முக்கன்னர் சிவனாருக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து சுருதி அப்படின்னாக்க வேதம்னு பொருள் அந்த முற்பட்டது சுருதியின் முற்பட்டது முற்பட்டது அதுக்கு முன்னாடி உள்ள அந்த ஓம்ங்கிற அந்த அதுக்கு அதை வந்து கற்பித்து முருகன் வந்து கற்பித்தார் இல்லையா வேதங்களுக்கு முதுமையான ஓம் என்னும் மந்திரத்தை வந்து உபதேசித்து இருவரும் இருவரும்னாக்க இங்கே மும்மூர்த்திகள் சிவனை பற்றி பார்க்குறோம் மிச்சம் எஞ்சி இருக்கிற மிச்சம் ரெண்டு பேர் பிரம்மாவும் விஷ்ணுவும் ஆகிய இருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிப்பேன முப்பத்தி முக்கோடி தேவர்கள் சொல்லுவோம் இல்லையா முப்பத்தி முக்கோடி தேவர்களும் வந்து விஷ்ணுவும் பிரம்மாவும் உட்பட வந்து வணங்கிட அடிப்பணி பணிய நின்றவனே அது மாதிரி அவர்களே வந்து அடிபணிந்து நிற்கக்கூடிய அளவு இருப்பவனே பத்து தலை தத்த தொடு பத்து தலை பத்து தலை உடையவன் யாருன்னு நமக்கு தெரியும் ராவணன் இல்லையா ராவணேஸ்வரன் அந்த ராவணனுக்கு கணை தொடு தத்த கணை தொடு அந்த பத்து தலையும் வந்து தத்த நகை கீழே விழ தொடு கனை தொடுத்த இங்கே வந்து இதுலேருந்து வந்து விஷ்ணுவை பற்றி சொல்கிறார் அவர் கணை தொடு ராவணனுடைய பத்து தலைகளும் சிதறி விழும்படி அம்பை எழுதிய கணையை தொடுத்த ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு ஒற்றை கிரி மத்தை அந்த பார்க்கடலை வந்து கடையும் போது சூர்மாவதாரமாக மந்திர மலையான அந்த மத்தை கொண்டு பார்க்கடலை கடைந்து இல்லையா இப்போ விஷ்ணு வந்து உதவி செஞ்சார் இல்லையா மத்தா அது ஒரு பட்டப்பகல் திகிரியில் இரவாக இந்த ஒரு வரிக்கு நம்ம அர்த்தம் தெரியணுன்னாக்கா நமக்கு ஒரு குட்டி கதை மகாபாரதத்துலேருந்து தெரிஞ்சுருக்கணும் அது என்னன்னாக்க துரியோதனோட ஒரு தங்கை அந்த தங்கை நூறு பேர் வந்து சகோதரோடு ஒரே ஒரு பெண் குழந்தை துரியோதனோட தங்கை இல்லையா அந்த தங்கையின் கணவன் அவரோட பேர் வந்து ஜெயத்ரதன் பேர் அபி அர்ஜுனனோட மகனான அபிமன்யுவை வந்து இவங்க வந்து எல்லாம் வந்து சூழ போர்க்களத்துக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து மீறி சூழ்ச்சி பண்ணி கொண்டுறாங்க அதுக்காக அந்த ஈமைக்கீரையெல்லாம் செய்யும்போது அர்ஜுன் வந்து ஒரு சபதம் எடுக்கிறார் என்னன்னாக்கா நாளை நாளைக்கு மாலைக்குள் அந்த போர் வந்து மாலையில் எப்பொழுதுமே வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து போர் வந்து புரியக்கூடாது அதான் வந்து சட்டம் போர் சட்டம் அதுக்குள்ளதாக நான் அவனை கொள்வேன் இல்லையே நான் தீயில் விழுந்து மாழ்வேன் சபம் சபதம் எடுக்கிறார் அந்த ஜெயத்ரதன் தான் வந்து அடுத்த நாளைக்கு நம்ம வந்து அர்ஜுனன் வந்து கொல்லணும் அதனால் துரியோதனம் என்ன பண்ணுறானாக்க அவர் கொண்டு போயிட்டு ஒரு குகைக்குள்ளே மறைச்சி வச்சுடுறார் நடுவில் ஃபுல்லாக வந்து நிறையா வந்து சேனையை வந்து நிறுத்தி வச்சிடுறார் அடுத்த நாளைக்கு வந்து கிருஷ்ணர் வந்து தேரோட்ட அர்ஜுனன் வந்து போகும்போது போகிறார் 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 அவரால் போகவே முடியல ஏன்னா ஒரு ஒரு அந்த கட்டத்தை தாண்டி போகும்போது இன்னொரு ஒரு சேனை வந்துடுறது இதனால் என்ன பண்ணார்னாக்கா அந்த கிருஷ்ணருடைய சக்கரம் இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்து மேலே விடுறார் அது என்ன பண்ணுறதுனாக்கா சூரியனை வந்து மறைத்து விடுகிறது அதனால் சரி அவ்வளோதான் சாயங்காலம் அப்போல்லாம் வந்து மணி பார்க்குறதுலாம் எப்படி கிடிகாரம்லாம் கிடையாது இந்த இது தானே சூரியனை வச்சு மணி சொல்கிறது தானே இப்போ கூட நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து சூரியனை வச்சு மணி பார்க்குறதுலாம் உண்டு வானத்தை பார்த்து மழை வருமா வராதான்னு சொல்கிற இதுவும் இருந்து பழக்கமும் இருந்தது மாலை ஆகிவிட்டது நினை நினைத்துந்து அந்த ஜெயத்ரதனே நீ வழியில் வா அப்படின்னு சொல்லிட்டு துரியோதரன் கூப்பிட ஜெயத்ரன் வந்து வெளில வரார் அப்போ வந்து கிருஷ்ணர் சொல்கிறார் அதோ பார் ஜெயத்ரதன் இருக்கான் பார்த்தியா அவன் தலையை வந்து அம்பால கொய்துடு அப்படின்னும் போது அர்ஜுன் வந்து கொய்ய போகிறான் நானை வந்து ஏற்றி ரெடியாக இருக்கும் போது அவர் சொல்கிறார் இரு இரு நீ அந்த அம்பு எழுதி அவன் தலை வந்து கீழே விழக்கூடாது அதுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு நீர் தடாகத்தில் வந்து ஜெயத்ரனோட தந்தை அவரோட அப்பா வந்து தவ செஞ்சிட்ருக்கார் கண்ணை மூடி அவரோட கையில் போயிட்டு விழணும் அவன் கையை அப்படி எழுந்து தவ செஞ்சிட்ருக்காரு அவர் அப்படின்னு சொல்கிறார் நீ வந்து விடுற அம்பு ஒன்று வந்து தலையை கொய்யணும் இன்னொன்று வந்து நீ சரமாரியாக விடுற அம்பு வந்து அந்த தலையை கீழே விழா விழாதபடி அதை கொண்டு போயிட்டு அந்த அவனுடைய தந்தையின் க கரத்தில் விழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பகவான் சொல்கிறார் அர்ஜுனனுக்கு வில் விதையில் சிறந்தவன் இல்லையா அர்ஜுனன் அதனால் அதே போலயே வந்து ஒரு அம்பு விடுற அது தலையை வந்து கொய்யறது இன்னொரு அம்புலாம் வந்து அப்படியே தொடர்ந்து விடும்போது அது அப்படியே அவரோட தந்தையின் கையில் போய் விழுது அதை பார்த்தவொன்னே கண்ணை மூடிட்டு இருக்கமா கையில் ஏதோ வந்து விழுந்தவொன்ன என்ன பண்ணுறாரு அவர் அதிர்ச்சியில் அப்படி தூக்கி போடுற அந்த தலையை வந்து உருண்டு கீழே விழ அவருடைய தந்தையோட தலையும் வந்து விடுத்து விடுகிறது வெடித்து சிதறுகிறது ஏன் அப்படின்னாக்கா ஜெயித்தனோட தந்தை வந்து வரம் வாங்கிட்டுருக்காரு அந்த மாதிரி என்னோட மகனோட தலையை யார் கீழே விழ வைக்கிறாங்களோ அவங்களோட தலை வந்து சுக்குனராக உடஞ்சி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவரோட இதையும் வந்து உடஞ்சி போகுது அதுதான் இங்கே சொல்ல வரார் ஒரு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாகல் இரவாக ஒரு பட்ட பகற்பொழுதை வட்டமாக சக்கராயுதத்தால் இரவாக்கிய யாரு கிருஷ்ணரை வந்து சொல்றார் பத்தர்க்கு இர பத்தற்கு இரதத்தை கடவிய பக்தருக்கு நண்பனாகிய அர்ஜுனனுக்கு ரதத்தை கடவிய தேரோட்டியாக வந்து தேரினை செலுத்திய பச்சை புயல் மச்சை மச்ச தகுப்பொருள் பசுமையான நீல மேக வண்ணன் திருமால் அல்லவா திருமால் பாராட்டும் அவர் இப்படியாப்பட்டெல்லாம் இருக்கிற பெருமை வாய்ந்த அந்த திருமாலே பாராட்டும் பரம்பொருளே ஒரு இவர் வந்து இவர் இந்த இதில் வந்து சொல்கிறத எப்படின்னாக்கா இவ ஒரு ஒருத்தர் வந்து இப்படிலாம் பண்ணார் அப்படிலாம் பண்ணார்னு சொல்லிட்டு அவரோட பெருமை சொல்லி அவ்வளோ பெருமை வாய்ந்த அவரே உன்னை வந்து பாராட்டுறார் உன்னை வந்து வணங்குறார்னு சொல்லும் போது அது எவ்வளோ இன்னும் பெருமை இல்லையா அது மாதிரி சொல்கிறார் பச்சத்தோடு ரட்சித் தருள்வதும் ஒரு நாளே பச்சத்தோடு பரிவோடு என்னை வந்து காத்தருளனும் நாள் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி பாடுறார் இந்த பாட்டில் பிற்பகுதி முருகன் அசுருடன் செய்த போரினை விரிவாக வர்ணிக்கிறது இதுக்கப்புறம் பார்க்க போகிறதெல்லாம் அந்த போர்க்களத்தில் முருகன் வந்து இருக்கிற அந்த போர் செஞ்ச போது எப்படிலாம் இருந்தது அந்த சூழலை தான் வந்து கண்முன்ன வந்து காட்டுறார் தித்தித்தய ஒத்த பரிபுர தித்தித்தய என்ற தாளத்துக்கு ஒத்து சிலம்புகள் அணிந்த நிறுத்தப்பதம் வைத்து பைரவி நாட்டிய பாதங்களை வைத்து பைரவி காளிதேவி திக்கொட்க நடிக்க திசைகளின் எல்லாம் சுழன்று தாண்டவம் செய்யவும் கழுகோடு கழுதாட கழுகுகளோடு பேய்கள் சேர்ந்து ஆடு ஆடுகிறதாம் அந்த போர்க்காலத்தில் திக்குப்பரி அட்ட பைரவர் ஒரு ஒரு திக்குக்கும் வந்து எட்டு இல்ல திசைகள் வந்து எட்டு அந்த திக்குக்கு வந்து எட்டு பைரவர்கள் எட்டு திக்குகளையும் உலகங்களையும் தாங்குகின்ற அஷ்ட பைரவர்கள் யார் யாருனாக்கா அசிதாங்கன் காபாளி சண்டன் உருரு குரோதன் சங்காரன் பீடனன் உண்மத்தன் அப்படிங்கிற அந்த அட்ட பைரவர்களும் சித்திரப்பவுரிக்கு இந்த அழகிய கூத்துக்கு ஏற்ப தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு திரிகடக எனபோது அந்த தாளக்கட்டை இருக்கு இல்லையா அந்த பரதத்தோடைய அந்த இசையை வந்து சொல்கிறப்பையே அப்பயே தொகு தொக்கு தொகு தொகு திரிகடக என்ற தாள ஓசையை கூறவும் பறை கொட்ட பறை பறை பறைனாக்கா நமக்கு தெரியும் அது ஒரு வந்து வாத்திய கருவி இல்லையா பறை கூட்டமாக பற்பல பறை வாத்தியங்கள் அதே தாளத்தில் முழங்கவும் களமிசை முதுகூகை போர்க்களத்தில் கிழ கோட்டான்கள் குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கு பிடி என கொட்புற்ற அது மாதிரி அந்த ஓசையோடு சேர்த்து சேர்த்து வந்து அவனுக்கு நாதர் சொல்லுவார் குக்கு குக்கு குகு என்ற ஓசையோடு குத்தி புதை புகுந்து பிடி என்றெல்லாம் குழறி வட்டமாக சுழன்று மேலே எழவும் நட்பற்ற நட்பற்றவுணரை நட்பு பிரித்து பார்த்தோனாக நமக்கே பொருள் புரியும் நட்பற்ற நட்பற்றவுணரை நட்பு அற்ற ஸ்னேகம் என்ற எண்ணம் தவிர்த்து விரோத மனப்பான்மையை கொண்ட அவுணரை அசுரர்களை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப் பெருமாளே அவர்களை கொன்று பழி கொடுத்து அசுரர் குல மலை கிரவுஞ்சகிரி கிரவுஞ்சத்தை வந்து தூள் தூளாக வந்து ஆக்கிறார் இல்லையா கிரௌஞ்சத்தை தூளாக ஒத்து போறவழ பெருமாளே தர்ம மார்க்கத்துக்கு பொருந்த போர் செய்ய பெருமாளே இதுதான் இந்த பாடனோட அர்த்தம்